வசனம் என்ன? வாங்க, யாக்கோபு 4:4. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் கலகங்களும் வருகிறது. ஒரு வீட்டுக்குள்ளே கலகம் சண்டை யுத்தங்களா வருது? இல்ல, என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் கலகங்களும் சண்டைகளும் யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இந்த போர் செய்கிற இச்சை இருக்குல்ல. சரி, ஒரு புருஷ மண்டாட்டிக்குள்ள ஏன் சண்டை வருது? ஒரு செயின் வாங்கணும்னு பொம்பளைக்கு ஆசை வந்துருச்சு, அடுத்த வீட்டுக்காரியும் வந்து புது தோடு வாங்கிட்டான், வந்துருது இல்ல, இச்சை வந்துருச்சுல. வந்தோடனே புருஷ மாடா உழைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு இந்த தோடு வேணும்னு கேட்டால் அந்த ஆளுக்கு என்ன வரும்? ஏலா, நானே கடைமட்டு போய் கிடக்கணும்லா, இப்போ போய் கேட்டுக்கிறீக்கிய அப்படின்னு பேச்சு வரும்ல. அப்புறம் எனக்குடா பொண்டாட்டிய கட்டினேன் அப்படின்னா என்ன வரும்? வரும்ல, போர் வருதுல, யுத்தம் வருது, சண்டை வருதுல. யுத்தம் கண்ட என்ன? சண்டை தானே, யுத்தங்களும் சண்டைகளும். அப்படின்னா யுத்தம் கண்ட என்னன்னாப்பா? காதுல தோடு வர்ற வரைக்கும் யுத்தம்ப்பா. சேலை, காஸ்ட்லியான சேலையை பார்த்தாச்சு, இந்த சேலை எனக்கு எடுத்து கொடுங்கண்ணா. அந்த மனுஷனால் முடிஞ்ச அளவுக்கு தானே உழைக்க முடியும், எடுத்துற முடியும். ஒரு உழைக்கிற மனுஷன் என்னப்பா? சரி, இப்படி பல யுத்தம் வருது. இப்போ புரிச்சிக்காரன் என்ன செய்யறான்? அவனுக்கு புது பைக் வந்துருச்சு, ராயல் என்ஃபீல்டாக பார்த்துட்டேன். என்னப்பா? ஆமாம், ராயல் என்ஃபீல்டு தானே இப்போ மார்க்கெட்டில் இருக்கு. இப்போ ராயல் என்ஃபீல்டாக பார்த்துட்டேன், கொண்டாட்டிக்கிட்ட ராத்திரி பேசுகிறேன். இங்கே வருமா, உங்கள் அப்பையா தட்ட சொல்லி எனக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கி கொடுத்துரு. ஏற்கனவே நான் ஒரு ஓட்ட வண்டியை ஓட்டிக்கிருக்கேன், நீ உட்காந்து வர, சூப்பராக இருக்கேன். ராயல் என்ஃபீல்டு உங்கள் அம்மா அப்பாட்ட வாங்கி கொடுத்துரு. உடனே அந்த பிள்ளை பார்க்க, எங்கள் அப்பா அத்தனாவே 1000 கஷ்டத்தில் இருக்காங்க, நீங்கள் இப்படி வந்து கேட்கலாமா, வரதட்சணை கேட்கலாமா, நீ ஒரு கிறிஸ்தவனா? வரும்ல, அப்போ அவைங்களில் போர் செய்கிற இச்சை தானே. ரொம்ப பணக்காரனாக இருந்தாங்கன்னா ஒரு ஆடிக்கார் வாங்கி கொடுன்னு கேட்பேன், அதில் ஆடி 18 வாங்கி கொடுன்னு. ஆடி 18 ஆடிக்காரு இச்சதானே. அடுத்து பிள்ளைய வந்து ரொம்ப காஸ்ட்லியமான ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் முடியுவான், அப்ப சொல்லுவான், உங்க அப்பா அம்மாட்ட போய் ஒரு ஃபீஸ் கட்டுறதுல ஒரு 2 லட்ச ரூபா செலவாகு, 1 லட்ச ரூபா உங்க வீட்டில் கொடுக்கிட்டேன், மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அங்க ஒரு பிள்ளை என்ன இருக்கேன், கல்யாண வயசுக்கு வந்து நின்று இருக்கேன். அப்ப இந்த இங்க சம்சாரம் அது மின்சாரம் என்ன சொல்லுவேன், சாக்கடிக்கிறதா தானே இருக்கேன். அப்போ என்ன சொன்னேன், எனக்கே தங்கச்சி ஒருத்தி இருக்கு, அவளை கரை சேர்க்கணும், அவங்கள்ட்ட போய் நம்ம பணம் கேட்கறது நியாயமா? அப்போ பிள்ளைகளை ரொம்ப காஸ்ட்லியான என்னது பிள்ளை, என்ன ஸ்கூலு? இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. ஆமாம், அது என்னமாம்மா? சரி, என்னப்பா ஒழுங்காக பைபிள் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. படிக்கிறாங்களாம், படிச்சு கிழிச்சது போதேன். நீ பரலோகம் போகிறது இதை ஒழுங்காக படித்து இதை தியானிச்சா தான் பரலோகம் போக முடியும். நீ இன்ஜினியர் ஆனா, டாக்டர் ஆனா, 4 எறும்பு மாலை கட்டி கூட மேய்ச்சா, யாராக இருந்தாலும் என்ன செய்யணும், இந்த வார்த்தையின்படி நடக்கணும், செலவழிச்சாகணும். அதான் பவுன் சொல்கிறாரு, செலவு பண்ணவும் செலவும் பண்ணப்படவும் விரும்புகிறேன். மோகன் சிலாசர்ட்ட என்னையா விதவைகள்லாம் நிறையா இருக்குன்னு மோகன் சிலாசரஸ் எனக்கு இன்னும் அதை பற்றி நான் தரிசனம் எனக்கு இன்னும் வரல. அப்புறம் பவுல் எதுக்கு சொல்றாரு, செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அதிகால அப்போ சொல்ல சமையல 7 விதவையில் ஏன் விசாரிச்சாங்க, அவங்க நன்மை செஞ்சாங்க. சரி, இப்ப ஏன் உங்களுக்குள் கலகங்களும் சண்டைகளும் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் தானே. சரி, அடுத்து நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது. ஏன்னா நீ விண்ணப்பம் பண்ணாம வேற ஒரு பொருள் கிடைக்கிறதுக்காக சண்டை பண்ற, கொலையெல்லாம் பண்றாங்க, கொலையெல்லாம் நடந்து போயிருதுப்பா அந்த காலத்துல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ண யாருக்கு தெரியும்? என்னப்பா போய் பொண்ணு கேட்கிறேன், ஓ மானுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஏ மானு கிடைக்காத பொண்ணு யாரும் கட்டக்கூடாது, ராத்திரி போய் குத்தி கொண்டு விடுறேன். வருதுல அந்த காலத்தை அப்படித்தான நடக்க, ஒரு சொத்தை கேட்பேன்,
நடந்துச்சுல, ஆகாப் ராஜா நாபோத்தை கொண்டான்ல, எது கீரத்து கீரத்தோட்டத்துக்கு. ஏன்னா ஆண்டவட்டு விண்ண போய்க்கல, இவங்களே என்ன செய்யறாங்க, எல்லாரும் முடிவு எடுக்கிறாங்க. அதான் சண்டைகளும் எல்லாம் பொறாமையிலும் போட்டிகளும் எல்லாம் வந்து கலகமும் கொலையில போய் முடிச்சிருது. அதனால என்னப்பா அதுக்கு அடுத்து என்ன வருது, விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கு. அதாவது தகாத விதமாய் என்ன செய்யறாங்க, விண்ணப்பம் பண்றாங்கன்னா மனுஷிக்கிட்டு போய் பேசுறாங்க, தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணல. அதுதான் அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த பொறாமையும் போட்டி இந்த பூமியில வாழணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்குன்னு அவைங்களில் போர் செய்து இச்சை, இப்படி வாழணும், அப்படி வாழணும். என்னப்பா அதுக்கு என்ன கிடைக்குது, கடைசியில் அந்த மனுஷனுக்கு என்ன பட்டம் கொடுக்கிறாரு, யாக்கோபு அப்படிப்பட்ட மனுஷன இச்சை என்னப்பா கொல்ல இந்த பூமியில வாழணும்ன்ற ஒரு வெறி, ஒரு இடத்தை அடையணும்னா அந்த அவனை கொண்டு கூட அந்த இடத்தை அபகரிச்சிருது. என்னப்பா அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா இருந்திருக்கும், இப்ப என்ன போலீஸ் அது இதுன்னு இருக்கனால கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரகசிய கொலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ஏழைக்கு தர்மமே செய்யல கொலை பண்றோம், ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு தர்மமே செய்யல அந்த ஜனங்களை கொலை பண்றோம். கொடுக்கலன்னா கொலை தானே, இது மறைமுக கொலை, டைரக்ட் இல்ல இன்டைரக்டா கொலை பண்றோம். அதுக்குதான் வேதம் என்ன செய்யுது, வேதத்துல ஜட்ஜ்மெண்ட் வருது, நீ ஒரு கொலகாரன்டான்னு. தற்கொலை அதாவதுப்பா எப்படியோ கொலை நடக்குது, தன்னையே கொலை பண்றவன் எப்படி பரலோகம் போவேன், தற்கொலை எதுக்கு பேரு, தன்னை அழிச்சுக்கிறவன் தற்கொலை, தன்னையே கொலை பண்ற ஒரு கொலகாரன் அப்படி இருக்குல்ல. அடுத்தவங்களை வச்சு கொலை பண்ணா கொலகாரன், தன்னையே கொலை பண்ணா தற்கொலைக்காரன், தற்கொலைக்கு முயற்சி எடுத்தவன். சரி, இப்ப விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம், ஏன்னா அவைகளில் போர் செய்யுதுல, சண்டை வருதுல, பொறாமை போட்டி வருதுல, இங்க யார சொல்லுது, விபச்சாரம் பண்ணவன இல்ல, இந்த உலக சிநேகம், அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும், நான் இப்படி வாழணும், நான் இப்படி வீடு கட்டணும், பொறாமை வரும். ஒருத்தர் நல்லா வீடு கட்டான, வெள்ளம் கட்டி விட்டான், மருந்து வச்சு கொண்டு விடுவாங்கப்பா. இந்த காலத்திலயே பிள்ளி சூனியம்லாம் எப்படி இருக்கு, போட்டி பொறாமையில தானே அந்த பிசினஸ் நல்லா ஓடுது. பாஸ்டர்கிட்ட வந்து, அவன பாஸ்டர் ஐயா எங்க சொத்தை பூரா அன்னைக்காரி எழுதி வச்சுட்டு வாங்கிட்டேன் ஐயா, அதுக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணுங்கன்றது. அந்த ஆளு தோத்திரம் ஆண்டவரே, இந்த கூட பிறந்த சகோதரனுடைய வன்கண், என்னது வன்கண், பொறாம போட்டி, அது மாதிரி இந்த சகோதரனுக்கு கிடைக்க விடாம சொத்துல அதிக பங்கு அபகரிச்ச அந்த மனுஷனுக்கு முடியுங்க, முடிய நியாயத்திற்கு வரட்டும் ஆண்டவரே. அவர் சொல்லிட்டாரு, என்னை நியாயாதிபதியாகவும் பங்கெடுக்கிறனாவும் வச்சது யாருறான்னு அவர் வேதத்துல சொல்றாரு. என் விகிதத்தை, என் சொத்து விகிதத்தை சரியாய் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கட்டணம் கொடுக்கணும்னு ஒருத்தையும் சொல்றேன் இயேசு கிறிஸ்துகிட்ட. அப்போ அவர் சொல்றாரு, உனக்கு நியாயாதிபதியாகவும் என்னை பங்கெடுக்கிறனாவும் வைத்தவன் யாரா, நான் உள்ளார ஆத்மாவுக்கும் உள்ளார மனுஷனுக்கும் என்னப்பா ஆவியில பிழைக்கிறதுக்குரிய ஆலோசனையை கொடுக்க வந்தேன், அதை நான் சாப்பாடா கொடுக்குறேன், உள்ளார ஆத்மாவை பிழைக்க வைக்கவே நான் வந்தேன். வெளிப்புறத்தை உண்டாக்குனவர் உள்புறத்தை உண்டாக்கவில்லையா அப்படி கேட்கிறாரு. அப்ப உள்புறத்தை பற்றி எந்த மனுஷனும் கவலை இல்லை. அதான் சொல்றாரு, இச்சைகளும் சண்டைகளும் கலகங்களும் யுத்தங்களும் ஏன் வருது. இப்பப்பா ஈராக் வந்து 100 நாட்டு மேல போர் தொடுக்கிறான், என்னப்பா அதனுடைய ஆழம் என்ன, குவைத்து மேல போர் தொடுத்தானா, அங்க இருக்கிற எண்ணெய் வெள்ளத்தை பூரா புடுங்கி இவன் இன்னும் கொடி சொன்னாலும் நினைக்கிறான். அப்படித்தானே, இச்சைனால தானே போர் வந்துச்சு, ஒவ்வொரு நாடும் 100 நாடும் அபகரிக்கிறான். இது இந்தியாவில் என்ன செய்யறான், காஷ்மீருக்காக என்ன செய்யறான், பாகிஸ்தான்காரன் அந்த இடத்த புடிங்கிடலாம்னா அவனு என்ன செய்யறான், வரட்டுத்தனமா நான் அகமாவும் எல்லாமே நடக்குதுப்பா, நாட்டுக்கு நாடு வீட்டுக்கு வீடு. அதனால சொல்றாரு, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆண்டவர் வைக்கிறது, ஆண்டவர் வந்து யாக்கோபு மூலமா சொல்றாரு, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா, ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்பினால் தேவனுக்கு அவன் பகையாளியாய் இருக்கிறான். இந்த உலக நேசம், இந்த பூமியில வாழணுன்றவன் தேவனுக்கு பகையாளி, அவை தேவனுடைய பிள்ளை இல்லை.
அவன் வேசியின் புத்திரனாய் இருக்கிறான், தகப்பன் பேர் தெரியாதவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சும்மா அவர்கிட்ட நான் போனை பண்ணேன், நீங்க என்ன அந்த வார்த்தையை சொல்றீங்க, தமிழ்ல சொன்ன உனக்கு என்னத்துக்கு வலிக்குது, நான் தான் சொல்லிட்டேன்ல, யார் பெத்ததாய் நான் சொல்ல கிடையாது, மாம்சத்தில் பெற்றவங்களா நான் பேசல, இதுல ஆவிக்குரிய அர்த்தம்டா சொன்னாலும் மனுஷங்களுக்கு புரியல. இப்ப விபச்சாரரே விபச்சாரிகளே சொன்னார்ல, யாக்கோபு சொல்லிருக்காருல, அதுக்கு என்ன பார்த்தா, இது ஜென்டில்மேனா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்றதா, நீங்க ஊரா ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்த ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இல்ல நீங்க ஊரா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஆள் போன் பண்ணாப்ல, அண்ணே இடையில இங்கிலீஷ் வார்த்தை அருமையா பேசுறீங்களா, இங்கிலீஷே பேசாதவன் யா நானு, நீங்க என்ன பிரதர் படிச்சிருக்கீங்கடாப்ல, நீங்க வேலை செய்யறத பார்த்தேன் பிரதர், அதை பார்த்துட்டு கேட்கிறாப்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க, நீங்க வேலை செய்யறத பார்க்கும்போது நான் மூட தூக்குற வேலை பாக்குறேன், நான் உற்சாகமா அந்த வேலையை பார்க்கணும்னு எனக்கு ஒரு மனசுல வந்துருச்சு பிரதர் அப்படின்னாப்ல, என்னப்பா இப்ப நான் உழைக்கிற, நீங்க உழைக்கிறீங்க, உழைக்கிறத பார்க்கும்போது அந்த இருமலை உடைக்கிறீங்கன்னு, ஒரு நாள் வேலை செய்யணும் கஞ்சி குடிக்க கூடாது, ஒழுங்கா சாப்பாட வருத்தப்படுத்த சாப்பிடணும் முடிவு கொண்டேன், அதனால நீங்க உழைக்கிற உழைப்பை பார்த்துட்டு நானும் தீவிரமா உழைக்கணும் முடிவு கொண்டேன், சோம்பேறித்தனமே இருக்க கூடாது நினைச்சிட்டேன். பரவாயில்ல, எப்படியோ ஒரு வீடியோ போட்டேன், அதுவும் கூட பிரயோஜனமாத்தியா இருக்கு. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம், ஏ கிறிஸ்தவ சமுதாயமே நான் வயிறன்ல, இதுக்கு என்ன அர்த்தம், உலக நேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவனுக்கு என்ன அடையாளம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, சிலுவையை சுமக்காதவன் விபச்சாரனே விபச்சாரி, தன் தன் சிலுவையை சிலுவையை எடுத்துக்கொண்டு, அதாவது திக்கற்ற பிள்ளை விதவ பரதேசி ஊனர் சப்பாணி கூடற சுமந்து செல்லாதவன் விபச்சாரன் விபச்சாரி. ஏன்னா நீ உலக நேசத்தில் இருக்க, உலக சிநேகம் அதான் சொல்றாருல்ல, பாத்திரவான் யாரு, எனக்கு பாத்திரவான் யாரு, தாயாவது தகப்பனையாவது, இயேசு கிறிஸ்துவாகிய என்னை நேசித்தால் நீ எனக்கு பாத்திரவன் அல்ல, உன் மனைவியாவது பிள்ளைகளையாவது இயேசு கிறிஸ்துவாகிய என்னை விட நீ நேசித்தால் பாத்திரவான் அல்ல, சகோதர சகோதரியில என்னை பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவாகிய உனக்காக மரித்து உனக்காக ரத்தம் சிந்தின உனக்காக உன் பாவ சாபத்துக்காக சிலுவையில தொங்கி பாடுபட்ட என்னை பார்க்கலும் நீ அவர்களை நேசித்தால் நீ எனக்கு பாத்திரவன் அல்ல, அதே உலக சிநேகம், நீ இவரை விட அவங்களை நேசிட்டேனாலே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, சிலுவைக்கு பகைஞர், நீ கிறிஸ்துவ முறா சிலுவைக்கு பகைஞன், வஞ்ச என்ன வலிக்குது, இனிய கேள்வி கேட்கிற வசனத்தின்படி நடந்துட்டு போய்கிட்டே இரு, நீ பாட்டுக்கு சிலுவையை சுமந்து ஓடு, ஏன் இனிய திரும்பி பார்க்கிற, கர்த்தருடைய வசனம் வருதுல அதை பார்த்துட்டு ஓடு, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் பரதேசிகளையும் மாற்று திறனாளிகளையும் சுமந்து கொண்டு ஓடு, சிலுவை அதுதான் உண்மையான சிலுவை, என் மனைவி என் பிள்ளைய என் சொந்த பந்தத்தெல்லாம் சுமந்து ஓடுனேன்னா அது சுயநல சிலுவை, அழிஞ்சு போவ, பிறநல சிலுவையே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, பிறருக்காகத்தே அவர் பாடுபட்டாதவரை தாம்பாவ ஜெயிச்சு அவர் பாடுபடலை, உன்னுடைய ஓட்டத்தின் காரியம் என்ன, சுயநல ஓட்டமா பிறநல ஓட்டமா, அதான் யாக்கோபு தெளிவா சொல்றாரு, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, சிலுவைக்கு பகை, என்னப்பா நீ மீண்டும் என்ன செய்யற, ஏற்கனவே சிலுவையில் அடிக்கிற, இன்னும் தீவிரமா நீ சத்தியத்தை கேட்டு நீ அதன்படி நடக்கண்ட, இன்னும் சிலுவையில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்க, கிறிஸ்துவ சமுதாயமே கேட்டுக்க, சொல்லுப்பா நாள் பார்க்கிறவர்களின் சந்ததியவர்களின் பிள்ளைகளே, நாளைக்கு இத்தனை மாசத்துக்குள்ள, என்னப்பா இத்தனை வருஷத்துக்குள்ள நான் வீட்டு வீடு கட்டியாகணும், இந்த வருஷத்துல ஆகஸ்ட் டிசம்பருக்குள்ள என் பிள்ளைக்கு ஆண்டவரே எப்படியாவது ஒரு வரன் கிடைக்கணும், அப்புறம் குழந்தை கிடைக்கணும், இல்லாட்டி வேலை கிடைக்கணும், நாளைக்கு எனக்கு இந்த காரியம் முடிச்சு கொடுங்க ஆண்டவரே, போறேன்ப்பா அது என்னான்னு பாருங்க, உடனே வசனத்தை வாசிக்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன்,
இல்லை கோக்குமாக்கு பயில, நீ ஏன் உலக சிநேகத்துக்கு அடிமை, உலகத்துக்கு அடிமை, நீ தேவனுக்கு அடிமை, உன் பொண்டாட்டி வழிக்கு நீ அடிமை, மெட்ராஸுக்கு நீ போற, என்ன வேலையா போற, டிக்கெட் பிள்ளை விதவ பரதேசிக்கு அங்கே போய் நன்மை செய்யணும்டா போற, ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு கோடீஸ்வரன், இல்லை நீ போற ஒரு நடத்துகிற குடும்பம் ஒரு நாள் நியாயமான வசதியில் இருக்க குடும்பம், நீ எதுக்காக போற, உன் பிள்ளை அங்கே இன்ஜினியரிங் படிச்சுக்கிருக்கேன், இல்லாட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் மையை வேலை பார்த்துக்கிருப்பேன், அதை பார்த்துட்டு ஏடா வாங்கினே சம்பளம் வாங்கினே அந்த காசை கொடுறா அப்படின்னு வாங்க போவேன், உனக்காக பேங்க்கில் போட்டு வைக்கிறேன்டா, நாளைக்கு உன் கல்யாண செலவுக்கு காய்க்கிறோம்டா அப்படின்னு நேரம் பார்த்துட்டு வரலாம்னு போகிறேன், போகும்போது செத்து போயிட்டேன். பரலோகமே என் சொந்தமே சாகும்போது அப்படியே மேலே பார்த்தேன், என்று காண்பேனோ, உனக்கு சுயநலக்காக இருந்தால் மேலே நிற்பேன், எனக்கு பிறநல விரும்பி இல்லை, சுயநல விரும்பி, சுயநலத்தின் ஆவியே உனக்குள்ளே இருக்கிறது, எப்படி பரிசுத்தாவி இருக்க, பிறர் பாரம் சுமக்கிற மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கும், பிறர் கண்ணீரை துடைக்கிற மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கும், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்து சாகுற உன்னோட உனக்குள்ள அசுத்தாவியே இருக்கும். அப்போ என்ன பொண்டாட்டி பிள்ளைக்க வாழ்ந்து சாகக்கூடாதா, நேயா போதிக்கிற அப்படின்னு கேட்குற கேள்வியே, ராஜா உனக்கு எதெல்லாம் செய்கிறியோ அதை நீ அப்படியே என்ன செய்யணும், பிறருக்கு செஞ்சாகணும். 50 லட்சத்துக்கு வீடு கட்டு ராஜா, நாங்கள் வேண்டாம் என்று சொல்லலை, நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, 1 கோடிக்கு வீடு கட்டு ராஜா, நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் 100 1 கோடி தயாராக வச்சுக்க, ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் திகற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் பரதேசிக்கும் நீ செய்து ஆக வேண்டும், இது பரலோக சட்டமாக இருக்கிறது, அந்த சட்டம் உடையவர்களாக அந்த சட்டத்தை சொல்லவே எங்களை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார், நாங்கள சட்டம் உடையவங்க, சட்டத்தை பேசுறவங்க, எந்த சட்டம், பரலோக சட்டத்தை, பரலோக சட்டத்தை பேசணும், உலக சிநேகம், சரி இப்ப நீ சென்னைக்கு போற, ஒரு வேலையா போற, பிள்ளைக்கு வேலை வாங்கணும்னு போற, என்னவா வேலை கிடைக்குமான்னு போகிறேன், ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, எப்படி காண்றது, சுயநலக்காரனாகிய நீ எப்படி பரதேசத்தில் போய் நீ இடம் பெறுவ, நீ என்ன பாடுபட்டுட்ட, இன்னொன்று இயேசு கிறிஸ்து நல்லா சொல்லிட்டாரு, ஏன் உலக சிநேகத்தை சிநேகிக்கிற நல்ல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வீடுக்கு வீடு கட்டி பல லட்சங்களுக்கு கார் வாங்கி பகுமானமாக நீ ஏசி போட்டு தூங்கி அப்படியே காலையில் எழுந்திரிச்சு ஆப்பிள் பழத்தை கூட காலில் அப்படி ஏற்றி விட்டு நீ வாட்டில் போவ, உனக்கு பரலவும் கிடையாதுரா, கிறிஸ்துவ சமுதாயமே இல்லை, கிறிஸ்துவ போதைங்களா, சுகமாக வாழ்றீங்களா, உடனே சொன்ன ஒருத்தன், எத்தனையோ ஊழியக்காரங்கள் சிரமத்தின் மத்தியிலே துன்பத்தின் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு, எத்தனையோ ஊழியக்காரன் கோடிக்கணக்காக வாங்கி தின்று கொண்டிருக்கிறானே, அவன் ஏன் அந்த ஏழை ஊழியக்காரனுக்கு பகிர்ந்து கொடுக்க கூடாது அப்படின்னு நான் கேட்டேன், என்னங்க சொன்ன வேகத்துல பதில் சொல்லிடுறீங்கப்பா, எத்தனையோ ஊழியக்காரங்க கஷ்டப்படுற, நிறுத்து நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா எத்தனையோ ஊழியக்காரன் கோடீஸ்வரனா இருக்கான், 7 கோடிக்கு வீடு கட்டினவே இருக்கேன், 50 கோடிக்கு வீடு கட்டினவே இருக்கேன், பிளைட்டை சொந்தமா வச்சிருக்க இருக்கிறேன், ஏன் அவன் எல்லா ஊழியக்காரனுக்கு பகுத்து கொடுக்க வேண்டியதானே, சொந்த இனத்தாரே இனத்தை என்ன செய்யறான், பயக்கிறான், ஏளனம் பண்றான், பெரிய ஊழியக்காரன் பகுமானமா இருக்கான், சின்ன ஊழியக்காரன் அப்படி அவனை பார்த்து அப்படியே கையை கட்டி நிக்கிறான், 10 பேர் போதும்டா உழைச்சி சாப்பிட்டு போயிடுறா, இப்போ ஒருத்தேன்பா ஜான் செபராஜ் பொல்லாத உபச்சார சந்ததிய பிளைட் வாங்க போறானா, எப்படியே ஊழியக்காரனுக்கு எதுக்குடா பிளைட்டு, வேணாம்டா ராஜா, பஸ் கார்ல போனாலும் கைகால் போய் பொழைச்சுக்கிருவேன், பிளைட்ல போனேன்னா புகையா போயிருவேன், ஏன்னா ஐஸ்வர்யானுடைய வாழ்க்கை புகையான் ஜெபராஜ், அது ஒருத்தர் சொல்றாரு தூத்துக்குடிக்காரு, அவனுடைய டான்ஸும் ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கு, எங்க ஊர் கரகாட்டக்காரங்க ஆடுறாங்க, கரகாட்டம் ஆடுற மக்களை விட்டா கேட்டுக்க ஆட்டத்தை, இல்லை சாஞ்சிவராஜ் நீ எல்லாம் தோத்து போவடா, இல்லை என்ன மாங்குயிலே பூங்குயிலே பாட்டுக்கு ஆடி வேணாம், சேதி ஒண்ணு கேளு நச்சைதே சொல்றா, வானத்தில புகையாக போக போறாள், வானத்துல புகையா போற போற,
அப்படி லைட்டிங்லாம் பார்த்தா நல்லா தாண்டா இருக்கு. மீசை தான் காணும், அதான் அசிங்கமா இருக்கு. அண்ணே மோகன் சீனிவாசன் பார்த்தீல, அப்படி கம்பி மாதிரி மீசை வச்சிருப்பாரு. பைபிள்ல தாவிதா ஆடினாரு, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் பரதேசிகளோடவும் மாற்றுத்திறனாளி மக்களோடையும் போய் டான்ஸ் ஆடினாரு, பொண்டாட்டியை பகைச்சிட்டான். பகைச்ச பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லை, அவர்ல டான்ஸ் பண்ற மாஸ்டர் இவன் டான்ஸ் ஆடுறானா? அப்படியே பிரசங்க எடுத்துக்கலாம், பாட்டு படிக்கிறது என்னடா, என்ன தற்றையா மேலமா இவன் இப்படின்னோடனே அது அவங்கன, அங்க இருக்கிற பொம்பளை ஆம்பளை அவங்கன, இப்படின்னோடனே அவங்கன. இதுல என்ன இருக்கு, பாம்பு தான் மகுடி உதிரான்னு தெரியல. லூசிபரா? லூசிபர் பெரிய இசைக்கார, இசையின் இசைக்குரிய அதிபதி அவன். ரெக்கை விரிச்சான அப்படி ஒரு அழகான இசை வெளியேறும், அப்படி வந்து ஆடுறான் அவனுக்கு. எங்க ஊர்ல ராசாவேசம் கேத வீட்டுல ராசாவேசக்காரன் எப்படி இருப்பேன், மீசையில சும்மா கச்சின் வச்சு ரோஸ் பவுடர் போட்டு ஆடுனா என்னடா? அதுக்குதான் நீ சரியா, நாளைக்கு எங்க ஊர்ல கேதம்னா உடனே அழைப்பு. யாரு? சான் செவராசுக்கு அழைக்கிறோம். எங்க ஊர்ல ஒரு கேதம் நடந்து வச்சு, கேதத்துல வந்து நீ விடிய விடிய ஆடணும், எப்படி ஒன்னும் ஆடிக்க. ரோஸ் பவுடர் வேணுமா, லைட்டிங் வேணுமா, கேது வீட்டுல நாங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்றோம். பணத்தை தூக்கி போகும்போது பிரமாதமா ஆடணும், பணத்தை தூக்கி போகும்போது அப்படியே கண்ணீர் விட்டு அழுகணும். யார் மாதிரி? இந்த ஸ்டீபன் ராஜ் ஒருத்தர் அழுவியான், அவனெல்லாம் ஒப்பாரியை கூப்பிட்டு வந்தோம்னா ஸ்டீபன் ராஜ் பிரமாதமா இருக்கு. ஒப்பாரி ஏற்கனவே இது ஒப்பாரி மண்ணே தினகரை ஒரு ஆளு, இப்ப ஒப்பாரி மண்ணே இப்ப வந்து ஸ்டீபன் வேற மாதிரி இருக்க ஒரு கர்த்தருடைய படைப்பில்லாதவனாக, அதாவது சுபாவத்தில் கர்த்தருடைய சுபாவத்துக்கு விரோதமானவனாக வருவான். சரி இருக்கட்டும், அவனுக்கு இசை பிரியம் தான், ரைட்டு. அடுத்த பாயிண்ட் வருவான். சரிப்பா, ஒரு மனுஷன் பிரசங்கம் எடுக்கிறான்ப்பா, உலக சிநேகத்துல பிரசங்கம் எடுத்து அவன் என்ன செய்யறது? இப்ப நம்ம சாந்த் செவராஜ் என்ன பண்றான்னா, உலக சிநேகத்துல தான் எடுக்கிறான். ஒரு பிரசங்கம் எடுத்திருக்கான், நம்ம போவாஸ் ஒரு பாட்டு பாடுவான், நம்ம பிற்கு பிற்கு மனுஷன், போர் பையால் என்னை மூடும் ஐயா, ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மூடும் ஐயா. இந்த பாட்டை ஒரு பாசிட்டிவ் சும்மா படிச்சுக்கே இருந்தாப்புல, என்னப்பா? அப்போ ஒரு ஒரு சகோதரிக்கு கண்ணு தெரியாது, என்னப்பா கண்ணு தெரியாத சகோதரி என்ன இருந்திருக்கு சபையில் இருப்பா, இது நினைச்சிருச்சுப்பா, போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மோடுமையா அப்படின்னு இது என்ன பண்ணுச்சு? எப்படியோ நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கே ஆளு, எப்படியோ அவங்ககிட்ட போய் போர்வையை தூக்கி படுத்துட்டோம்னா நம்மளை ஏத்துக்கிருவேன். இப்போ இப்படியே அந்த பாட்டை அந்த பாடி கடைசியில் அது நடந்து போச்சு. இப்போ அந்த பாவம் அந்த சகோதரிக்கு வந்து கண்ணு தெரியாத உள்ள, இப்போ எல்லாரும் போவாசா? இப்போ போக்கிரியான போக்கிரி பேலாம் இருக்கே அம்முட்டு போயில, ஒரு கண்ணு தெரியாத பண்ண வாழ்க்கையை கெடுத்துருவாங்கல்ல. ஏற்கனவே ஏகப்பட்டவர் கண்ணு தெரியாத பண்ணுங்களா, நிறைய பண்ணுற வாழ்க்கையை கெடுத்துருக்காங்க.
அவனே கெடுத்திருக்கான். சாட்சியை பாத்தீங்களா, இவர் வாழ்க்கையே அழிச்சிருக்கேன்பா, நாசமா நீசம் அடைஞ்சிருவாங்க. இந்த பாட்டை பாடினோடனே நான் நினைப்பேன், என்ன இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டை பாடுறாரு, நல்லாவா இருக்கு, எனக்கு அசிங்கமா இருக்கு. இந்த பாட்டை பாடுறேன் சொல்லி ஆத்தடி போட்டாயடா அருமைய அப்படி கசப்பா உட்காந்துருப்பேன். நான் நம்பியது மாதிரி ஆயிருக்கேன், எனக்கு பக்கத்துல யார் பொம்பளையால் பாடினதே பாட்டு நிறுத்து, இது அசிங்கமான பாட்டு, இதுக்கு அர்த்தம் எவ்வளவு தெரிய போகுது. அந்த சௌதரிக்கு அர்த்தம் தெரியாம தானே தப்பு நடந்து வச்சு அந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டான். கடைசியில் வந்து கண்ணீர் விட்டு அழுதுச்சு, இப்படி என் காலு கேக்கு எடுத்துட்டு போயிட்டேன். ஏமா அப்படி போய் இப்படி தப்பிச்சு வந்துச்சா அண்ணே, அந்த பாடல் என்னைய கவர்ந்துருச்சு, போர்வையால் என்னை அப்படின்னும் போது ரூத்து வந்து போய் தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒருத்தன் துணையா தின்னாங்க, அது மாதிரி இவனு என்னை துணையா காப்பாத்திக்கலான்னு பார்த்தேன், என் வாழ்க்கையை கெடுத்துட்டான். சிரிப்பா ஆரம்பிச்சேன் ஆனா அது சீரியஸான விஷயம். அப்போ ஒரு கண்ணு தெரியாத ஒரு பெண்ணை கெடுத்தா வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியுமா? எவனா இருந்தாலும்ப்பா சபிக்கப்பட்ட வேவன் சொல்றாருல, அவருக்கு தெரிஞ்சதான சொல்றாரு. ஒரு பெண் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, எத்தனையோ பெண்களை கெடுத்துருக்காங்க, சும்மா வந்து துடிக்கிறாங்க மனுஷங்க, மற்ற மக்கள் மனுஷங்களை என்ன செய்யறாங்க, என்னடா இன்னாங்கடா அப்படின்றாங்கல்ல, கூட்டு போறாங்க, மனம் மாத்துறாங்க, அந்த போர் பிள்ளைக்கு என்ன என்ன மதம் மாத்துறாங்க, ஆனா மாப்பிள்ள இல்ல, ஜாதி பாக்குறான்ல, இது உலக சினையம் தானே. ஏப்பா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஜாதி பார்த்தா, நீ சபைக்கு வந்துட்ட, ஜாதி பார்த்து இந்த ஜாதியிலேருந்து எங்க பொண்ணை கொடுப்போம்னா நீ விபச்சாரி, விபச்சாரி தானே, உண்மையிலையா? உலக சிநேகம் தேவனுக்கு, அப்ப ஜாதி வந்து உலக சிநேகம் அப்படித்தானே. உன் இனஜன பந்துக்களையாவது விருந்துக்கு அழைக்க வேண்டாம், இனஜன பந்துக்கள் என்னது, அதான் ஒரு வசனம் என்ன பார்த்தேன், ஏசையாவில் நாள் பார்க்கிறவர்களின் பிள்ளைகளே உபச்சாரனுக்கு வேசிக்கு மறந்த கள்ளச்சந்தரியாரே. நாள் பாக்குறியே, நேரம் பாக்குறியே, என்னப்பா ஜோசியம் பாக்குறியே, ரொம்ப ஒண்ணுமே நடக்கணும்னு வச்சுங்கப்பா, போய் ஜோசியம் பார்த்துடுறது, வேற வழியே கிடையாது, நம்ம நடத்தப்பட்டது அப்படித்தானே. யாரையும் சொல்லி குத்தமே இல்லை, பாஸ்டரத்தையும் குத்தம் சொல்லணும், விசுவாசியை சொல்லலாமா, விசுவாசியை சொல்லலாமா? நான்லாம் பார்த்தேன், எனக்குலாம் 12 வருஷமா பிள்ளை இல்லைன்னு போயிட்டேன்ல, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியல, போனோம் போய் கழிப்பு கழிச்சு தெரியல. இப்ப சொன்னா எலே, நாங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அது இருக்கோம், ஏன்னா பாசிட்டிவ் போய் ஒழுங்கானதை சொல்லித்தர மாட்டேன், எங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, உலக காரியம் நடக்கணும்னு சாமிக்கும் பாரு, பேய்க்கும் பாரு, இருளுக்கும் பாரு, வெளிச்சத்துக்கும் பாரு, ஞாயிற்றுக்கும் வேணா வெளிச்சத்தின் பிள்ளை. நீ நேற்று எங்க போயிட்டு வந்த, இருளாண்டி வெட்டிக்கு தானே போயிட்டு வர, இருளாண்டி வெட்டிக்கு போன சடையாண்டி பிள்ளை, இன்னைக்கு வந்துகிட்டு இப்ப சபையில வந்துகிட்டு வெளிச்சத்தின் பிள்ளைன்ட்டு, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே, எல்லா நாளும் சந்தோஷம் தான் எல்லாம் இருக்கேன், கிறிஸ்துவனு போறேன், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என் உலக சிநேகத்தில் இருக்க ஒன்னு எப்படி தெரிந்து கொள்வாரு, மகனாக மகளாக அப்படியா, தேசியாக விபச்சரனாக தெரிந்து கொண்டார், நான் உலகத்தின் பில்ல, என்னப்பா பயமே இல்லை இப்படி சொல்ல முடியா, உலகத்தின் பிள்ளைக்கு பயம் இருக்கும், பயப்படுற பிள்ள, என்னாலும் என்னப்பா சந்தோஷமா, தோசந்த கிடகம் சரியில்லை, உடனே போய் சாதகம் பாக்குறதுப்பா, நாங்க போய் பாக்குறோம், அது வந்து பெய்க்கெல்லாம் பாக்கல, இந்த 9 கிரகங்களையும் வச்சு ஆட்டி தோசை சுட்டு சாப்பிட்டு, என்ன பிள்ளைக்கு செப்பா தோசை போடு, திருப்பி போடு அப்பத்த, எப்ராஹிம் திருப்பி போடப்படாத அப்பா, இப்ராஹிம் திருப்பி போடப்படாத அப்பா, நீ ஆக மாட்ட இப்ராஹிமே, நீ ஆக மாட்ட, நீ ஏன்டா நாள் பார்க்கிறின் பிள்ளையா இருக்க, விபச்சாரனுக்கு வேசிக்கு பிறந்த கள்ளச்சந்ததியா இருக்க, பெய்க்கும் பாரு, சாமிக்கும் பாரு, அதெல்லாம் சில பேர் சொல்லிக்கிற கூடாது,
இதெல்லாம் பாஸ்டர் கிட்ட போய் சொல்லிக்கிறோம். ஏனே பாஸ்டர் போய் உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்குதுடா? அது ஞாபகம் கதையை எங்க போய் சொல்றது? அவன் பெரிய பாஸ்டர் கிட்ட போய் இது நடக்குமா நடக்காதான் போய் கேட்டான். இதுல எவனாச்சும் ஒருத்தன்பா பயங்கரமா அந்நிய பாஷை பேசுவாங்கல்ல, அவ்வளவுதான் போராள அரண்டுவாங்க. அது ஒரு அந்நிய பாஷை பேசி நிறுத்துவேன் சும்மா அப்படின்னு அவ்வளவுதான். சோத்திரம் அப்பா ஐயா ஆதியில நிரம்புறாரு. இவன் இவனுக்கு மேல இருக்கிற குறியாரங்கிட்ட போய் என்ன செய்வான்? குறியப்ப நம்ம எல்லாம் போய் கேப்போம்ல. நம்மகிட்ட ஒரு பையன் வந்தாப்ல, வந்து அண்ணே நாளைக்கு யாவரத்துக்கு போலாம் இருக்கோம்னே, நேர காலம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நம்ம நிறைய எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து போனோம். அது நம்ம ஒரு 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 ஊழியக்காரர் பாரு, உடனே போன் பண்றது, இப்படி ஒரு பிசினஸ் இருக்கு, அந்த பிசினஸ் பார்க்கலாமா வேணாமா? அது என்ன பிசினஸ் அவர் கேட்கணும்ல. இவன் மண்ணுவெளி பாம்ப பிடிக்க போய்க்கிருக்கான் கோபுரத்துல ஏறி என்னது இருடியத்தை களவாண்ட வேலைக்கு போறேன். அவன் என்னங்க ஐயா ஸ்தோத்திரங்க ஐயா, இந்த ஒரு பிசினஸா போய்கிட்டு இருக்கீங்க, அது வாய்க்குமா வாய்க்காதா? உடனே ஹதி செய்து ஹிந்தி செய்து ஏதாவது ஒரு அந்நிய பாஷா சிங்கள ராதா பலபல சிங்கள ரீ காபால ரபல பரபா ஓகே சோத்ரம் சோத்ரம் கர்த்தாவே ஷீ காபால ரம்ம கரரபா ஓ ஜீசஸ் ஃபர்கிவ் பிரதர் போயிட்டு வாங்க. ஆனாலும் எனக்கு அவ்வளவு திருப்தி அல்ல, ஆனாலும் போயிட்டு வாங்க. ஏன்னா போய் நடக்கலாம் குறி சொல்ற ரொம்ப கவனமா ஒரு வாரத்துல கேப்பான்ல கருப்பு அப்படின்ட்டு எனக்கு இந்த பொருளை வாங்கி அது மாதிரி இதெல்லாம் நடக்குது. சரிப்பா இப்போ உலக சிநேகம் ஃபஸ்ட்டாக இருந்த மாதிரி என் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கான், அது நீங்கள் செவ் பண்ணி இது பொருத்தம் சரியா இருக்கான்னு 10 பொருத்தம் பார்த்து சொல்லுங்க. அப்படித்தான் அர்த்தம். இப்போ எல்லாரும் மாப்பிள்ள ஒன்று பார்த்தோன்னே இப்போ பொருத்தம் பார்க்க போறாங்கல்ல, இவனுக்கு என்ன வேலை இந்த பாஸ்டர் பையனுக்கு? இல்லை கல்யாணத்துக்கு உனக்கு என்னடா சம்மந்தம்? ஏசு கிறிஸ்து காணானூர் கல்யாணத்துக்கு ஏன் போனாரு? போறாரு அவங்க அம்மாவை சொல்றாரு உனக்கு எனக்கு என்னான்னு கேட்டார். இப்ப நீ காணாவூர் கல்யாணத்தை பேசுறேன்னா இல்ல உனக்கு எனக்கு என்னடான்னு தானே கேட்பாரு. கேத வீட்டுக்கு போறாரு, ஒரு சின்ன பிள்ளை செத்து போச்சு உயிரோட எழுப்பிடுறாருல, இன்னொரு ஆளு ஒரு ஆளை ஒளி உயிராக்குனார்ல, மார்த்தால் மரியாளு லாசர் லாசர் என்ன செஞ்சாரு? உயிரோட எழுப்பினார். அதுதான் பரிசுத்தாவிய பெற்ற பின்பு. எப்படி யோவான் சானங்கிட்ட வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறார்ல, ஞானஸ்தானம் எடுத்தோடனே பரிசுத்தாவி வந்து இறங்குது. யோவான் சானம் அப்ப ஞானஸ்தானம் எடுத்தா பரிசுத்தாவி கிடைச்சிருமா? ஆமா கிடைச்சிருமா? முதல்ல உன் பாஸ்டர் யோவான் சானகனா? கேள்வி அங்கதான் பாயிண்ட். நோட் திஸ் பாயிண்ட் கணம் கோற்றார் அவர்களே, இவன் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறான், அந்த ஞானஸ்தானம் கொடுத்தவன் யோவான் சானகனை போன்றவனா? நோட் திஸ் பாயிண்ட் ஆண்டவரே, யோவான் சானகன் யார் ஆண்டவரே? உலகத்துக்குள்ள போய் கஞ்சி குடிக்கல, இவன் வீட்லயும் போய் எனக்கு சாப்பாடு கொடுங்க கேட்கல, ஓ ட்ரெஸ் கேட்கல, காசு கேட்கல, பணம் கேட்கல. யோவான் சிநாடகன் உலகத்தோடு ஒட்டாத மனுஷன், உலகத்தை சிநேகிக்காத மனுஷன். அந்த காலத்துல மெல்லிய வஸ்திரம் இருந்துச்சு, ராஜ வஸ்திரம் இருந்துச்சு, அதுல அவர் நேசிக்காதவர். அப்படிப்பட்டவர் ஞான ஸ்நானம் கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவுக்கு. இன்னைக்கு கோட்டு போடுற பண்ணி எல்லாம் கொடுக்குது, கோட்டு போடுற பண்ணி காந்தி கோமணம் கட்டினாரா? இல்லை பாஸ்டர் பயிலா காந்தி உயர்ந்த மனிதன் என்ன தாழ்த்திட்டாவே காண ஞான ஸ்நானம். இல்லை யோவான் ஸ்நானம் யாரு? நீங்க யாரா? தெருத்திருவ பிச்சை எடுக்கினாயிலா இயேசுவின் பேர் சொல்லி உழைச்சி சாப்பிட்டு ஊழியம் பண்ணிரு. மரியாதை அதுதான் கிறிஸ்துவுக்கு மரியாதை.
அந்த பாடுபட்ட தேவாதி தேவனுக்கு பாடுபட்டு என்ன எத்தனை வேதனை துன்பத்தை நம்மளுக்காக அத்தனையும் வாங்கி இன்னைக்கு பிறக்க போறவன் பிறந்தவன் செத்தவன் அத்தனை பேருக்கு தான் அடிக்கப்பட்டாரு. இன்னைக்கு எல்லா மனுஷனும் சிலுவையில் அடிக்கிறான். ஏன்னா உலக சிநேகத்துக்கு தான் என்ன செய்யறான் வாழ்றான். அதான் வேதம் சொல்லுது, உலகத்தை சிநேகிக்கிற மனுஷனுக்கு என் பிள்ளைக்கு எந்த மாப்பிள்ள, இந்த மாப்பிள்ள நல்லா இருக்குமா, அந்த மாப்பிள்ள நல்லா இருக்குமா, என் மாடுக்கு பொண்ணு இப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு வீட்டில் பார்த்துருக்கீங்கல்ல, பேச்சு நடக்கும்பா. பொண்ணுன்னா இப்படி இருக்கணும், குத்து விளக்கா இருக்கணும், கண்டிப்பாக நீ குத்தி கொண்டு குத்து விளக்கு மேலே விழுந்துவாரு சொரிங்கிட்டு போய் சவுளை போல நாசமாக போயிடுவேன். ஈட்டியை குத்தி வச்சுதான் நல்லா வந்து செத்தேன். தாவிது கொண்டிருந்தாலும் நல்ல நல்ல சாவாக இருந்திருக்கேன் சவுளுக்கு. அதே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு, இவரே இருந்தாலும் மாமே என் பொண்டாடி யோசிச்சுக்கிருவா. உடனே சொல்றாரு, இருந்தாலும் இவர் அபிஷேகம் பெற்றவன் முதல் ராஜா போனா போட்டேன், ராஜாவுக்கு மரியாதை கொடுப்போம். ஏன்னா ஆண்டவன் அபிஷேகம் பண்ணி ராஜா வாக்குனாரு. கடைசியில் அந்த மனுஷனுக்கு சாவு எப்படி வந்துச்சு, தானா ஒரு ஈட்டியை உண்டி தவி அந்த ஈட்டியில் விழுந்துக்கிட்டான்ப்பா. உயிர் போகலப்பா, எப்படி ஒரு சாவு. அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு துரோகம் பண்றவன், கண்டு தெரியாத பெண்களை கெடுக்கிறவன், நாசமா நீசம் அடைஞ்சு போவேன். எப்போ இதெல்லாம் நடந்திருக்கும்ப்பா, திடீர்னு அவனுக்கு ஒன்று வந்துடும், வந்தோடனேப்பா சொல்லுவாங்க, எப்படி உத்தமனுக்கு இப்படி ஒரு கெட்டதான், அது என்ன செஞ்சாட்டு உனக்கு என்ன தெரியும். ஜட்ஜ்மெண்ட் மேலே இருந்து கண்டு பார்த்துக்கிறீங்களே, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களான்னு. என்ன பிரதர் நாராஜ் பிரதர், நீதிமான்கே அப்படியா, இவன் நீதிமான், நீதிமான் ஏழு தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பானா நீதிமான். யாரு பிரதர் மாராஜ் வந்து பிரதர் வேண்டிய சொல்லிச்சு பிரதர் பசியை போட்டு வாழ்ற நீதிமான். அந்த மனுஷனுக்கு தான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இவங்க ஊரா நீதிமானாக்க. நேத்து ஒரு ஆளு என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை நீதிமானாக்குதே. சரியா தம்பி, நான் சொன்னேன் உங்களுக்கு எவையெல்லாம் செய்ய விரும்புறீங்களோ அதை பிறருக்கும் செய்யுங்கன்றதுலதான் ஆண்டவருடைய ரத்தம் மாம்சம் இருக்கு. அந்த வார்த்தை தானே அவருடைய ரத்தம் மாம்சமா இருக்கு, அந்த வார்த்தை தானே இயேசு கிறிஸ்து. எங்க அந்த வசனத்தின்படி நடந்துரு, உனக்காக அந்த ரத்தத்தின்படி நீ நீதிமான் ஆயிட்ட. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நிவர்த்தி செய்து ரைட்டு ஒத்துக்குருவான். அது அப்பா அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன்னா இந்த வசனத்தை நீ ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன். அப்படி அந்த வசனத்தை நீ ஏற்றுக்கிறனா நீ ஒரு உபச்சாரி உபச்சாரி. என்னப்பா அப்போ உன் குடும்பத்துக்காக வாழணும்னு நினைக்கிற, கொடுக்க உனக்கு மனசு இல்லை, ஏன்னா நீ உலகத்தை நேசிக்கிற. அப்படி உலகத்தை நேசிக்கிற உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீ அறியாயோ. ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்பினால் என்னப்பா சொல்லுவாங்க, இல்லை பொண்டாட்டி உள்ளதாண்ட உலகம், குடியாரப்பில் குடியை நிறுத்துறா, பொண்டாட்டி உள்ளதாண்ட உலகம் சொல்கிறாங்களா இல்லையா, அதான் உலக சிநேகம். போனேன் ஆகாப்பு நாபோத்தினுடைய கீரை தோட்டத்தை அபகரிக்க, ஏல நாபோத்து என்னப்பா இவன் ஆகாப்பு ராஜா, ஆனால் அவன் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கல, இல்லை வேறு விதமாக தான் போய் பேச்சு நடத்துறேன், விண்ணப்பத்தை வச்சு கொண்டு கொலையை பண்ணேன். இன்னைக்கு எத்தனை நடக்குது, ஒரு ஏழை இடத்த விக்கட்டும்ட்டு அத்தனை நெருக்கடி பண்ணி அவனா ஒன்றும் இல்லாமல் வாங்கிவிடுவாங்க. ஒரு ஏழைய பணக்காரன் நினச்சான் அவன் துட்டை வச்சு அடித்து அவங்ககிட்ட பிடிங்கிடுவாங்க. ஒன்றும் முடியலன்னா எங்கிட்டாச்சும் அதை கொண்டு கூட போய் அந்த இடத்த அபகரிச்சு விடுவாங்க. இப்போ இன்றைக்கும் சும்மா கிடையாதுப்பா, இன்றைக்கும் குலகாரங்கள்லாம் நிறையா பேர் இருக்கான். அப்போ உலகத்தை நேசிக்கிறவன் விபச்சாரன் விபச்சாரி என்று வேதம் சொல்லியிருக்க, அதோ தமிழ் நடையிலே லோக்கல் பாசையிலே பேசினால் உனக்கு ஏன் வலித்து கொண்டிருக்கிறது, ஏன் வலிக்குது உண்மை கிறிஸ்தவனுக்கு வலிக்காதே, இந்த வசனத்தை ஏற்றுக்கிட்ட மனுஷனுக்கு வலிக்காதே. உடனே இன்னும் எத்தனையோ பேர்கள் ரட்சிக்க வேண்டி இருக்கிறது, எத்தனையோ ஆத்மாக்களை நாம் ஆதாயம் பண்ண வேண்டி இருக்கிறது, நீங்க எப்படி இப்படி பேசலாம். இல்லை முதல்ல நீ ஆத்மாவை காத்துக்கிட்டியாரா, நான் கேட்டேன், உனக்கு ஆத்மா பிழைச்சிருக்கா, நீ பிறர் மாற சுமந்து பிறரை நீரை தொடைத்து கிறிஸ்துவின் பிரமாணம் ஆகிய உன்னை போல் பிறரையும் நேசின்ற ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றி கிறிஸ்துவின் பிரமாணம் ஆகிய ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து பிறர் மாற சுமந்து பிறர் நீரை தொடைத்து வாழ்பவனா நீ, உனக்குள்ள ஆத்மா பிழைக்குது, நீ அடுத்த ஆத்மாவை நீ ஆதாயம் பண்ண போற, ஓ ஆத்மாவே நஷ்டத்துல இருக்கு. ஏண்டா உலக மனத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம், ஓ ஆத்மாவே நஷ்டத்துல இருக்குல்ல, தராசுல வச்சா எனக்கு எதெல்லாம் செய்யணும், அப்பதான் தராசு கரெக்டா இருக்கேன் ஜெயிச்சிட்டான். உலகமுக்கு தேடி பார்த்து ஒருத்தனை காட்டுறான்ட்டார்,
இந்த மதுரபுரம் தேடி பார்த்து ஒருத்தனை காட்டு, திருநெல்வேலிபுரம் தேடி பார்த்து ஒருத்தனை காட்டு. கரெக்டாக தராசில் வச்சு நிறுத்தி நிறுத்து வாழ்ற மனுஷனை, அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற மனுஷனை. என்ன விளையாட்டுத்தனமா இருக்கு, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. திருப்பாட்டுக்கு ஆத்மாதாயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஆமா, நீ முதல்ல ஆத்மாவை ஆதாயப்படுத்திட்ட, அப்புறம் நீ அடுத்த ஆத்மாவை நீ ஆதாய, முதல்ல உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை பார்த்து நீ சரியாயிட்டு அடுத்த மனுஷனுடைய கண்ணில் இருக்கிற உத்தரம் சிறு துரும்புறது. உன் ஆத்மாவை நீ பழக்க வச்சுட்டேன்னா 100 மனுஷனுடைய ஆத்மாவை பழக்க வைக்கிறது லேசு. உலகம்டா என்ன, நம்ம இச்சையா எதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோமா அதெல்லாம் உலகம். ஒரு பாஸ்டரே ஆலன் பால் வந்து அவன் வந்து என்ன சொல்றான், எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஒரு மாசமா ஜெபம் பண்ணியிருக்கான், விண்ணப்பம் வைக்கலாமா? இது உலக சிநேகம் தானே, இதை விபச்சாரனே அப்படின்ட்டா ஏன்டா உங்களுக்கு ரோசம் வருது? விருதுநகர் விக்கி, விருதுநகர விக்கி, விருதுநகர் விக்கி. ஒரு மாசமா உட்காந்து ஒரு ரூம்ல உட்காந்து இவன் ஜெபம் பண்ணி ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டு இருந்தான், இவன் உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப விபச்சாரனே, உலகம்ன்ற விபச்சாரியோடு விபச்சாரம் பண்ணுகிறவனே, உனக்கு எதுக்கு ஆம்பளை பிள்ளை? பிள்ளை இல்லாம கூட ஊழியம் பண்ணாமடா. தன் பரலோக ராஜ்யத்தின் தங்களை அண்ணகர் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. அப்படி விதப்பட்ட வசனங்கள் வந்தவனாரு ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு. யாபிரகம் சந்ததியா, ஒத்த மகன 100 வயசுல நீ வெட்டானே, வெட்டார்ல, வெட்டல, ஆண்டவர் தடுத்துட்டாரு. வெட்டவிந்த ஆம்பளை தடுத்துட்டாருன்னு பேசுறவே ரெண்டும் கட்டான், ஒரு 100 வயசுல பிறந்த ஆம்பளை பிள்ளைய நீ என்னடா புதுசா தூக்கி வச்சுக்கிட்ட, இனிய மறந்துட்ட, ஏண்டா என் மகனே ஆபிரகாமே உனக்கு ஒரு மயம் பிறக்கும், என்னென்னா மறக்கிற மாதிரி தெரியுது, உனக்கு பறிச்சு வச்சாகணுமே, இந்த பறிச்சு நீ பாஸ் ஆகிற என்னன்னு பார்த்தாகணுமே. உன் மகனை கொண்டு போயிட்டு அந்த மலையில் உச்சியில் போய் தகன பலியிடு. எப்படி மகனை கூப்பிட்டுக்கிட்டு உச்சி மலைக்கு போகணும், விறகெல்லாத்தையும் கொண்டு போய் அடுக்கி வச்சு மகன் அந்த விறகுல வச்சு வெட்டி தகன பலி கொண்டு போயிட்டார். விறகுலாம் அடிக்கி மகனுக்கு, மகனே மகன் ஏசு கிறிஸ்து மாதிரி மகன். எப்படி பிதா தான் மகனை கொடுக்கணும்னா ஏசு கிறிஸ்து ஒத்துக்கிட்டார்ல, அது மாதிரி மகன். கழுத்துக்கு வந்துருச்சு கத்தி, அப்படியே ஸ்டாப் நிறுத்திட்டாரு. இவே நடனா ஆபிரகாம் சந்ததியாடா நீ, ஏ ஆலன் பால் ஆபிரகாம் ஏ ஏ ஏவுல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஆபிரகாம் ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஆபிரகாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளை, அவர் இவன் ஒரு மாசம் ஜெபம் பண்ணி ஆம்பளை பழ வந்ததுனால இவன் வேளாண் ஊழியம் பண்ணியிருந்தா. வெறும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்ம ஹேர் ஸ்டைல் மன்னன், ஹேர் ஸ்டைல் மன்னன் விக்கி விருதுநகர் விக்கி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த விழா கமிட்டியின் சார்பாக தெரிவித்து மன்னனுக்கு பொன்னாடை போட்டுக்கொள்கிறோம். ஆடினால் அழகராஜா, நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆடினால் அழகராஜா என்று பட்டம் பெற்ற ஆலன் பால், எப்போ ஒரு மாசமே இதெல்லாம் சீர்ணிக்க முடியல, என்னால சீர்ணிக்க முடியலடா. இல்லை கிறிஸ்துவ சமுதாயமே அப்படியாப்பா ஆறு அடி அஞ்சரை பொண்ணு வேணும். அப்படியா ஆண்டவர் யாரு எப்ப ஒரு பொண்டாட்டிய இப்படிதான் ஒருத்தனுக்கு பாசிட்டிவ் படிச்சு முடிச்சிட்டான். முடிச்சோடனே ஒரு ஒரு தீர்க்க தரிசி வர்றாரு, வந்தோடனே தீர்க்க தரிசி வர்றான் வர்றான் பாரு, தீர்க்க தரிசி என்னப்பா வர்றான் பாரு, வந்துட்டேன்ப்பா வீட்டுக்கு. வந்தோடனே ரீ கபல் கூந்தல் பின்னாடி கீழே கால் வரைக்கும் இறங்கி இருக்கிறதை காண்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முகத்தை திருப்பினார், நல்ல சிவப்பான அழகு. ஆனால் எப்பகுதியிலிருந்து வருகிறது இந்த பொண்ணு? கேரளா பகுதியிலிருந்து வருகிறது.
என்னைக்காச்சும் உருப்பிடுவானா? இப்ப பொண்டாட்டிய காவ காக்குறதுக்கு அவனுக்கு நேரம் சரியா போகுது. பொண்டாட்டிய காவ காக்குறதுக்கே நேரம் சரியா போகுது. நான் கேட்டேன், என்ன ஊழியத்துக்கு போறான்? நீயே போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு இருக்க, அந்த பிள்ளை இறங்கி சாமான வாங்க, பொருள் என்ன வேணுமோ அது வாங்கிட்டு போகுது அப்படின்னு. இல்லைண்ணே, அதனுடைய அழகுல சில பேர் இந்த வாலிபர்கள் ஒரு மாதிரியா தெரியாங்க. அதனாலே என் காது கிட்ட வந்து சில வாலிபர்கள்லாம் வாய பொழந்துக்கிட்டு தெரியாங்க. அதனால என் மனைவி, அது வேற வழி இல்லைண்ணே, அது நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா பிரச்சனையை தவிர்த்துக்கலாம்ல. என்னண்ணே கருணாண்ணே நான் சொல்றது, பார்த்தேன் நீ உன காவ காக்குற வேலை போ. ஒரு கம்போட ரெண்டு காவக்காரு, இப்ப ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன இப்ப தீர்க்க தரிசனம் சொல்றேன், இது என்ன அர்த்தம்? உலக சினயம் தானது, இது தேவனுக்கு விரோதமான பகை தானே? ஒரு ஏழைய பாரு, ஏழவாழைய பாரு, எங்கனாச்சும் ஒரு ஏழை பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு போக வேண்டியதான்றா. இப்ப நாங்கெல்லாம் அந்த காலத்துல இல்ல, நாங்கெல்லாம் பிறந்தது வந்து ஊழியக்காரன் கிடையாது, நாங்கெல்லாம் வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவங்க, சகலத்தையும் கத்து உள்ள வந்திருக்கோம். சகலத்தையும் கற்று மற, ஏன்னா களவும் கற்று மற, என்னப்பா சகலத்தையும் கற்று மறந்துரு, அப்பதான் அந்த கூட்டத்தை வச்சு சமாளிக்க முடியும். ஏன்னா உள்ள சிங்கப்புடி கரடியா தானே வருது, சிங்கத்தை சந்திச்சவனா இருக்கணும், கரடியை சந்திச்சவனா இருக்கணும், ஓனாய சந்திச்சவனா இருக்கணும், என்னப்பா பாம்பை சந்திச்சவனா இருக்கணும், விரியும் பாம்பை சந்திச்சவனா, இத்தனைக்கு ட்ரைனிங் ஆயித்தான வந்து உட்காரண. ஊழியம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம நோவா பேழை, நம்மளுடைய சபை வந்து ஒரு நோவா பேழையை போன்றது. இங்க யார் வருவாங்க? முரட்டு மிருகங்கள் தான் அங்க வரும். சாதாரண ஆளு, ஞானியெல்லாம், அறிவாளியெல்லாம் இங்க வரமாட்டாங்கப்பா. ஏன்னா அவங்கள பேதையாக்குவோம்ல, கிறுக்கனாக்கி போடுவான், உனக்கு உள்ளது போல வித்துட்டு வாயா அப்படின்னு. இந்த மே தினத்துக்கு நிறைய பேருக்கு நன்மை செய்ய வேண்டியிருக்கு, இந்த மாச சம்பளத்துக்கு போற அப்படியே பிடிச்சி நிறுத்தி வைய, கொண்டு வா சனத்துக்கு போற அவங்க கர்மம் செய்வான். நான் என் காருக்கு டயர் நான் கேட்டுக்கிறேன், நானே ஒரு ஜெனரல் டயர் மாதிரி சுத்தமா உள்ள விட்டு சுட்டு பொசி போடுவேன். என்னப்பா என் பேர் என்னது? ஜெனரல் டயர். My name is General Tire. கற்பனையும் கட்டிலையும் கை கொள்ளாதவன எப்படி ஜாலியான் வாழாபாக்கெல்லாம் உள்ள விட்டு சுட்டது மாதிரியே நான் சுட்டு பொசிக்கிடுவேன். நான் போய் எப்படி டயர் கேட்பேன்? இந்த ஜெனரல் டயருக்கே டயரா? ஏப்பா யாரும் காரில் ஓட்ட அந்த டயர் கூட தேயாது, பாதுகாப்பு ஓடிக்கே இருக்கேன். அதை பிடி டயர் தேவை போகும் உங்களுக்கு மட்டும் இல்லை, செருப்பு தேயிலடா. மனாந்திரத்துல ஞாபகம் ஞாபகம் வருது. இப்ப உலக சினேகம் தானே, ஒரு மாசமே ரூம் போட்டு என்ன வச்சிருக்கேன், ஜெபம் பண்ணிருக்கான். ஆமா அழுதுருக்கியாப்பா. ஆண்டவரே என்கிட்ட ஜெபிக்க வருவாங்க, அநேகர் ஜபிக்க வருவாங்க. எனக்கு ஒரு ஆம்பளப்பை இல்லைன்னா ஒருத்தர் ஆம்பளப்பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ண வந்துருவாங்க. நான் ஜபிக்க வேண்டும் அல்லவா? ஓம் பையன் நான் வந்து வெக்கப்படலாமா? ஏடா வாய்ப்புல இடே இடே வேணாம்டா, இடே விருதுநகர் விக்கி, இடே ஆடினாள் அழகராஜா, வேணாம்டா ஆளன் பாலு. உலக சினேகம் தானே, எப்ப இது வந்து மற்ற ஜனங்கள்ல அது சினேகம் தானே, ஆம்பளப்பிள்ளை வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல. ரெண்டு உம்பளப்பிள்ள என்ன, ரெண்டும் பம்பளை பிள்ளையாக்கு அப்படின்னு. ஏன் ரெண்டு ஆம்பளப்பிள்ள வைத்தாப்புல என்ன சாதிக்க போறான்? பொம்பளை பிள்ளைனாலும் ஒண்ணுதான், ஆம்பளை பிள்ளை ஒண்ணு. ஒரு நாய்க்குட்டி நான் வாங்க போனேன் இப்ப டாக்டர் கிட்ட, போனே என்ன நாய் வேணும் தாரு, மேலா ஃபீமேலா அப்படின்னா. நான் பார்த்தேன் என்ன இது வித்தியாசமா கேக்குறாரு, ஒரு இது என்ன நாய், இது வெறும் மேல்டா ஒரு ஜாதியா ஃபீமேல்டா ஒரு ஜாதியா, என்ன கேக்குறாரு, வித்தியாசமா இருக்கு என்னமோ கேக்குறாரு. இங்கிலீஷ்ல பேசுறது புரியாதுல்ல. நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஆண் குட்டி வேணும், நாய்க்குட்டி அப்படின்னு. ஏன் பெண்குட்டி நாயெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ அப்படின்றாரு. ஏன் அதுவும் குலைக்குமே அப்படின்றாரு. அது கடிக்காதுல்ல, ஏன் அது கடிக்குமே, நாயோட சண்டை போடாதுல்ல, நீங்க என்ன நாய் சண்டையாக நடத்த போறீங்க? டாக்டர் கேக்குறாரு, நீங்க என்ன இல்ல சேவல் சண்டை ஆட்டு சண்டை ஆட்டுக்கடா சண்டை தான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப நாய் சண்டை நடக்குதோ அப்படின்னாரு. இல்லைங்க அது பொட்டனாயின் தான், அது வேணாங்க புரியலைங்க அப்படின்னு. பொம்பளை பிள்ளைண்டா வீட்டில் வேணாம்ன்றீங்களா?
ஆமாங்க உசன் வீட்டுல அப்படித்தாங்க உங்களை பிள்ளை வந்தா கொண்டு விடுவாங்க மதிக்க மாட்டாங்க பொட்ட கடையாக தூ அப்படின்ட்டு மாமியாரி வருவா வந்தோடனே என்ன அவளை பறந்துருக்கிடுவா நாடு சீரழிஞ்சு என்னப்பா ஆம்பளைக்கு கற்பப்பை இருக்கு சீர்கட்டு போயிரும் உலகம் அப்ப பெண்ணே பெண் குலத்துக்கு என்னது எதிரி அது உலக சினேகம் தானே அப்ப ஆளன்பாடு உலக சினேகம் தானே ஏன் பணத்தை வச்சு காவகாத்துக்கே இருக்க இப்ப நாடு மாவட்டத்தில் போய் நாங்க சொல்றோம் ஏ ஏல விதவிய விசாரியானா எனக்கு என்ன கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கல அப்படி ஒரு தரிசனம் எனக்கு ஆண்டவர் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் நீ கொடுக்கிற மனம் இல்லாதவன் உன்னிடத்தில் உள்ளதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள உனக்கு கொடுக்கப்படும் ஏழைகளுக்காக அமைக்க குளிக்க நன்றாக இழந்து என்ன செய்வாங்க மடியில ஜனங்கள் போடுவார்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கும் திக்கற்ற பிள்ளைக்கு விதவையும் பரதேசிக்கும் ஒரு பணக்காரனுடைய வீட்டில் சப்பானிகளும் கொள்ளையிடுவார்கள் என்னப்பா அந்த மனுஷன் போனோடனே அவங்க தானாவே எடுத்து கொடுப்பாங்க அதான் கொள்ள உலக சினேகம் நாள் பார்க்கிறவனின் பிள்ளைகளே திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் நான் பார்ப்பேன் கிறிஸ்துவன் அன்னைக்கு மட்டும் நாங்க பாத்ரூம் கூட போக மாட்டோம்னு சொல்லு ஓய்ந்துரு எல்லா பாட்ஸுக்கும் ஓய்வு கொடு ஓய்வு நாளில் ஓய்ந்துரு எல்லா பாட்சியும் ஓஞ்சிரு இப்ப 40 நாளைக்கு இங்க மட்டும் வேலை வேலை வாக்காம இருக்கீல்ல 40 நாளைக்கு நீ தின்னாம இருந்தா அது பெருசா உலக சினேகத்துக்குள்ள இருக்க வியாபாரம் பாக்குற பிசினஸ் நல்லா இருக்கணும்ன்ற பிசினஸ் கெட்டு போயிடக்கூடாதுன்ற இன்னும் ஓகோடு சம்பாதிக்கணும்ன்ற எப்பா ஒரு ஹோட்டல்ல டேபிள் துடைக்கிறவனுக்கு ஆசையை சொல்லித்தர்றாங்க டேபிள் துடைக்கும் போது ஆண்டவர் உயர்த்துவான்னு பிரசங்க எடுப்பான் உடனே டேபிள் துடைக்கிறவன் மாஸ்டர் புரோட்டோ மாஸ்டர் பார்ப்பான் என்னப்பா நான் என்று புரோட்டோ மாஸ்டர் ஆக வேண்டியதான நினைப்பேன் அப்புறம் புரோட்டோ மாஸ்டர் ஆவேன் ஆனோடனே ஆண்டவரே பாஸ்ட்டு போய் ஐயா நீங்க ஜெபம் பண்ணது மாதிரி நான் நினைச்ச மாதிரி ஆண்டவர் என்னை உயர்த்திட்டார் என்ன உயர்த்திட்டாரு புரோட்டோ மாஸ்டர் ஆகிட்டார் ஆகிட்டார் நீ கராத்தே மாஸ்டர்லாம் இல்ல புரோட்டோ மாஸ்டர் புரோட்டோ மாஸ்டர் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே அங்க கல்லாப்பட்டி மேல நோக்கம் வருது ஏன்னா அந்த கல்லாப்பட்டியில ஓனர் மாதிரி நான் உட்காந்தா எப்படி இருக்கேன் திடீர்னு என்னப்பா பொண்டாட்டி அமையுது வரதட்சணை கிடைக்குது ஒரு புரோட்டா கடையை போட்டு ஓனரை உட்காந்துட்டேன் கர்த்தருக்கு மகிமை இல்லையா ஏன்னா நீ ஆசைப்படுறதுலாம் உலகத்துல வாழணும்னு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தாலும் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை பிதாவின் அன்பே உங்ககிட்ட இல்லையே ஓட்ட பத்தியத்தில் ஓடு பரலோகத்துக்கு ஓடணும்னு வித்து பொக்கிசத்தை மேல சேர்த்து ஓடுற வேலையை பாரு நீ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தும் நினைக்கிற உன் குடும்பத்து ஆதாயமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அதே உனக்கு ஆசையா இருக்கு என்னப்பா சரி மீட்டிங் போடுறேன் உலக சினேகத்தான பிரசங்கம் எடுக்கிறேன் ஒரு ஒரு சகோதரியை காண்கிறேன் நெடுநாட்களாய் நலவாக வருடங்களாய் பல வருடங்களாய் மகளுடைய திருமணம் தள்ளி போகிறது என்ற வேதனையில வந்து உட்கார்ந்திருக்கிற ஒரு மகளை காண்கிறேன் இதோ இன்று உனக்கு ஆண்டவர் கட்டளை விடுகிறார் நீ கீழாகாமல் மேலாவகை மகளே ரீகா பாலா பரபரமா ஷிபல பரபல பரபா லம்பரல பரபல பரப்பா நீ கீழாகாமல் மேலாவாய் மகளே நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் ரஞ்சித ஆப் ஆகி போயிட்டாங்க
எப்படி பாராட்டு அப்படி ஆப் பண்றதுப்பா. அப்படியே இன்று 15 வருடங்களாக குழந்தை இல்லாத சகோதரியே, உலக சிநேகம் எப்படியும் தேவனுக்கு விரோதமான பகை. இங்க என்ன நடக்குது, 15 வருடங்களாக இந்த மகளுடைய வேதனை ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பார்க்கும் பொழுது ஏன் உனக்கு பிள்ளை இல்லை, ஏன் மகளே இத்தனை வருடங்களாக ஏன் உனக்கு நான் ஆண்டவர் கொடுக்கவில்லை, ஏன் நான் என் ஆண்டவர் இன்னும் தரவில்லை. ஆண்டவரே இன்று உனக்கு ஆண்டவர் அந்நாளிலே அண்ணால் இந்நாளிலே இன்பரசி இன்று நீ குழந்தை காண்கிறாய். இதோ அந்த வயிற்றிலே பிள்ளை துள்ளுவதை ரீ காப்பாளரமா பிள்ளை துள்ளுவதை பார்க்கிறேன். அன்னாளுக்கு சாமுவேல் உயர்ந்த உன்னதமான ஒரு ஆண் பிள்ளையை இன்று உனக்கு கொடுக்கிறார். ரீ காபாலாமாரா நன்றி தாப்பனே, நன்றி ராஜா. இந்த மகளின் கண்ணீரை தொடத்தீரே. ஓ ரீ காபாலாமாரா நன்றி தாப்பனே. ஓ ஜீசஸ் ஃபார்கிவ் தெம் ஜீசஸ். அன்னாளில் அன்னாள் இந்நாளில் இன்பரசி. எங்கிட்ட யாரும் பார்த்துக்கிருந்து போயிடாம வீட்டுக்குள்ள பார்த்து இன்பரசிக்கு பிள்ளைக்கு நினைச்சாங்க, அது வேற சூதானமா இருந்தது. ஆமா சூது கவு எல்லா ஊழியக்காரனும் இதை வச்சுதான் புடைச்சுக்கிட்டு. இப்ப நான் சீரியஸா வர ஜம் பண்ணிட்டனா அது உடனே கண்ணீர் வந்தால் வந்திருக்க அந்த இம்ப்ரஸி நான் தான் எப்பா. இது உலக சிநேகம் தானே, இப்படி ஒரு சிநேகத்தை தானே நீ சபையில் என்ன செய்யறா சொல்லித்தர பேசுற. வீடு கட்டலன்னா வாடகை வீட்டில் இருக்க மகளேன்றியா. அப்ப உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அப்ப இப்படிப்பட்ட பிரசங்கத்தை எடுக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, விபச்சாரனே விபச்சாரி. இப்ப பால் தினகரன் பொண்டாட்டி பேசுறத பாத்துருக்கீங்களா, அன்பான அன்பான சகோதரனே அன்பான சகோதரியே. அது என்னடா நீன கொஞ்சி கொஞ்சி பேசி என்ன பாட்டு மதி மயங்குமா எப்படி கொஞ்சது அன்பான சகோதரனே சகோதரியே ஏன் அப்படி கொஞ்சுற. இப்ப அவன் போய் என்ன வச்சிருக்கான், ஆண்டவர் இப்படி ஒரு பெண்ணு அப்படி ஹைட்டு வெயிட்டு கலரு மூஞ்சி கண்ணு மூக்கு எல்லாம் அவனுக்கு காட்டினாரான். இப்ப அவன் யாரு, உலக சிநேகம் தானே. முகரை தக்க மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டிட்டு போ, அதான் நல்லது. இப்ப லவ் பண்ற கூட அழகா அழகானவங்களா. இப்ப எல்லாரும் தமனா மாதிரி விஜய் மாதிரி அஜித் மாதிரி சிவகார்த்திக மாதிரி இன்னும் கட்சிகா மாதிரி இன்னும் எத்தனை எத்தனையோ மாதிரி மாறி ரெண்டு. இது எல்லாரும் அப்படியா இருக்காங்க, எல்லாரும் அழகழகா அழகழகா லவ் பண்றாங்களா? சில பேருக்கு சிலர் அழகா தெரியும், அவங்க லவ் பண்ணிக்கிறாங்க அப்படித்தானே. எப்படிப்பட்ட கண்ணும் காணாமல்லாம் லவ் நடக்குது, ஒரு சின்ன எப்ப பார்க்காமலே லவ் பண்றாங்க. அது இந்த காலத்துல எப்படி இருக்குன்னு தெரியல, சின்ன படம்லாம் எடுத்தாங்க. அது மாதிரி மாறி ரெண்டு என்னமோ பாட்டுலாம் போட்டுக்கிறீங்க, ஒன்னு ஒன்று ரெண்டு மாமாண்டு. என்னமோ பாட்டு பாடுறாங்க, காலம் கெட்டு போச்சு என்ன செய்யறது. அந்த காலத்திலிருந்தே கெட்டு போயிட்டே இருக்கு, இப்ப ஒண்ணு புதுசா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கெட்டித்தான் கிடக்குப்பா, தெரிஞ்சுக்கங்க. யோகான் சோனையின் தலையை ஒரு பொம்பளை டான்ஸ் ஆடினோடனே தலையை வாங்கிட்டான். ஒரு உன்னதமான ஊழியக்காரன் ஒரு உத்தமமான ஊழியக்காரன ஒரு பொம்பளை டான்ஸ் ஆடினதுக்கு அந்த ராஜா என்ன வேண்டிட்டான், உனக்கு என்ன வேணும் கேள், ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் உனக்கு தருவேன். உடனே அவ கேட்டான்,
இந்த யோகா சேனையை தலையை கொண்டு வந்து இந்த தாம்பரத்தில் வையின்ட்டான், தாம்பரத்தட்டை கொண்டு கொண்டுட்டாங்க. எப்படிப்பா சும்மா கிடையாது, அந்த காலத்தில் ஒரு டான்ஸுக்கு என்ன செஞ்சிட்டான் ராஜா மயங்கி யோவான் சனானையும் தலையை கொடுத்தாங்க ஒரு உம்பளைக்கு, ஒரு டான்ஸுக்கு பரிசு யோவான் சனானுடைய தலை. இன்னைக்கு ஊழிய வேற என்ன வாழ்றேன், என்ன வாழ்ந்துட்டான். ஒரு உண்மையான ஊழியம் செஞ்சாதான் நிலைமை. நீங்கெல்லாம் கோட்டண்ணா பகுமானண்ணா 7 கோடிக்கு வீடு என்ன, கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க, கொடைக்கானலுக்கு ஒரு பாசிட்டிவ் போயிருக்கேன் ஃபேமிலியோட. எப்படிப்பா ஃபேமிலி பயணம், அது உலக சினயம் தானே. கொடைக்கானல் போறது உலக சினயமா இல்லையா, எனக்கு போன் வரணும். கொடைக்கானல் போறது தப்பான்னு கேட்கணும். யூடியூப் வியூவில் யார் வேணாலும் கேளுங்க. எப்போ அது பேர் என்னது, மலை பிரதேசம், மலை அரசி. இது கொடை வாசஸ்தலம், இது ஊட்டி தான் மலை அரிசியா, கிங்கு அது வந்து. இப்ப கோடை வாசஸ்தலம் என்பது இப்ப நாம இயேசு கிறிஸ்து தங்குற வாசஸ்தலம். நாம வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாசஸ்தலமா இருக்க, இது ஒரு கோடை வாசஸ்தலத்துக்கு போனா உலக சிநேகமா இல்லையா? அப்ப உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? நீ கொடைக்கானலுக்கு சிநேகமா இருக்க விரும்பினால் ஆண்டவருடைய வாசஸ்தலமாகிய இந்த வாசஸ்தலத்துக்கு நீ என்ன செய்வ, விரோதியா இருப்பாய். கொடைக்கானல் போச்சா எங்க போயிட்டு சொல்லி பார்ப்பேன், சொல்லமாகாது அண்ணே வேற வழி இல்லாம. அப்புறமே இந்த கொடைக்கானல் சனியனுக்கு போயிட்டு வந்துட்டே, ஏன் அந்த சனியன்னு தெரிஞ்சு போன என்னமோ கூப்பிட்டாங்க, குடும்பமா போனாங்க ஒரு வேன்ல, அப்படியே நம்மளும் அப்படியே போயிட்டு வரும்னு போனேன் போச்சு. ஏன்னா நான் வந்து உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கக்கூடாதுல, அவன் பூரா உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன்ல, விபச்சார விபச்சாரியில குற்றாலம் போய் குடி, நியாய தீர்ப்புல உனக்கு தனி குற்றாலத்தை ரெடி பண்ணி அங்கிருந்து அக்கினி குழம்பு அப்படியே விழுகணும். எப்படி இருக்க, உன்னைய கொண்டு போய் சூப்பரா ரெண்டாவது தேவதும் இருப்பாங்க, ஒரு எத்தி எத்தி உள்ளதை விட்டுருவாங்க, சாடா 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 விழுந்து நல்லா பிஞ்சு ஓடி போயிடும். என்னப்பா ஓடின பின்னாடி அத்தனை கறியும் திருப்பி என்ன செய்ய, ஒட்டி தேவதூர்கிட்ட வந்துடும். வந்தோடனே திருப்பி அந்த 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 என்னது குற்றால குழியில ஒரு பாட்டு கூட பாடுவாங்கப்பா, அருவி இல்லை கொடுத்தது போல் இருக்குதா, அப்ப ஓரமா ஒரு கோர் அடியா போட்டு தமிழ்நாட்டுக்காரனுக்காக அந்த நகர நகர நரகத்துல எப்ப அங்க அமிலமலை பெய்யும், மேகம் கூடும், அப்படியே அமிலமலையா பெய்யும். அப்படியே அங்க குத்தாலத்துல போய் அப்படியே சாரல் மலையில நனைஞ்சு அப்படியே நாங்க குளிச்சோம்ல. சின்ன பையன் எடுத்து கூட அடுத்து வீட்டுக்கிட்ட சொல்லுவான், டேய் நாங்க சாரல் மலையில குத்தாலத்துல குளிச்சோம்ல அப்படின்வான். அவன் அந்த சின்ன பையன் அங்க போய் எப்பா இனி குத்தாலத்துக்கு இனி குற்றாலத்துக்கு கூட்டு போங்கப்பா, அவன்லாம் குளிச்சுட்டு வந்துட்டான். எப்படி இது இச்சைதானே, இவன் சுள்ளானார் தானே, அங்க போய் இச்சையை தூண்டி விடுறான். எப்படி உடனே அந்த சின்ன பையன் அங்க சண்டை ஓடுறான், எங்க போன குத்தாலத்துக்கு போகணும், குற்றாலத்துல போய் குளிக்கணுமா கேக்குது. அங்கிருந்து ஒரு கல்லு முரட்டு கல்லு வந்து நச்சு நின்று எப்படி இருக்கு தலையில, ஒரு 4 பேர் சேர்த்தான குற்றாலத்துக்கு எவனு போக மாட்டேன். 2 மலம்பாம்பு விழுந்தாலும் நல்லா இருக்கேன், விழுக மாட்டேன். உலக சிநேகத்தோட அது ஒட்டிக்கிறதுல பாம்பு தான் எவனும் பயந்துடுறானா, உடனே தேனு போயிடுறது வந்து அது பாம்பை எடுத்து தூக்கி கொண்டு போயிட்டு வரானோ, திருப்பி லைன்ல இருந்து அவரை குளிக்கத்தான் பார்ப்பாங்க. பயமே இல்லையே ஒரு கிறிஸ்தவனுக்கு, உலக சிநேகத்துக்கு சிநேகம் தேவனுக்கு வரானோ, பக நானே ஆண்டவருடைய வாசஸ்தலம், என் தேவனுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்து போ, தோட்டமாகவும் வற்றாத நீருற்றை போல இந்த இருதை இருக்கணுமே. ஆண்டவர் அங்க உனக்குள்ளே தங்கி உலாவுகிற தேவனுடைய பரிசுத்த ஆலயமாவில் நீ இருக்க, தேவனுடைய மாளிகையாவில் இருக்க, தேவனுடைய அவர் உலாவுகிற பண்ணை தோட்டமாவில் இருக்க, அங்க உலாவுற பண்ணை தோட்டமாவில் இருக்க, நமக்குள்ள தங்கி உலாவுகிற பண்ணை தோட்டம் மாளிகை. நீவும் என்னடானா கொடைக்கானல்ல செல்பி எடுக்கிற, செல்பி இப்படித்தான் போய் செல்பி எடுக்கணும்னு தொப்பி பாறையில கீழே வந்து விட்டாங்க.
தொப்பிதான் மேல வரும், நீ மேல வர மாட்டேன். தொப்பிய போட்டா மேல வந்துற, நீ போனா அவ்வளவுதான், நீ தப்பிக்கவே மாட்ட. ஊட்டிப்பா அப்படியே நீங்கள ஒரு ஆள் என்கிட்ட கரா அப்படியே போய் இந்த மேகமலை இந்த அப்படி இப்படி இருக்கு கரா போங்க, ஒய்ஃபா கூட்டிட்டு ஜாலியா போயிட்டு சுத்திட்டு வாங்க கரணா. நான் பார்த்தேன் வேணாமியா என் வாய கிண்டாத, நான் பாட்டுக்கு வந்து உட்காந்து ஏன்னா எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா, போனால் போகட்டும் போடா கொடைக்கானலுக்கு, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, ஏன்னா அதையும் போய்க்க நாசமா போய்க்க. தப்பித்தவறி யோனா போன கப்பல் என்னாச்சு, யோனா எப்பா யோனா ஏறி போன கப்பல் என்னாச்சு, அந்த பையனை வாச்சிச்சா, கடலே ஆட்டம் கட்டுச்சு, என்னைய போய் கூட்டு போனா என்ன, அந்த பச்சை அடிச்சு கடைசியில டயர் பத்து தடவை பச்சரா இல்லை, இங்க எப்படா ஒரு சனியை ஜட பண்ணி கேட்டானா, நானே எந்திரிச்சு சொல்லுவேன் நான் தானே அந்த சனியே, என்னை இறங்கி விட்டு போயிருந்தேன் கொடைக்கால போயிருந்தான், இந்த சனியனை கூட்டு போகாதுன்றீங்க, அதே கடைசியில சொல்லிட்டு வந்துட்டேன் வேணாம்ப்பா நீ ஒரு அஞ்சு குடும்பம் போறா நல்லபடியா போயிட்டு வாங்க, இந்த சனியனை மட்டும் கூப்பிடாத, பஞ்சரும் ஆக்கியே தான் இருக்கு ஒன்னும் ஆகாது, கடைசியில இங்க யாரு சனியன்னா நான் தான் அந்த சனியே, ரீகா பாலாரா பாமாக்காரா, அந்த சனியை முடிச்ச ஆள் நான் தான் அந்த பாசையில சொல்றேன், ரீகா பாலாரா பாமாக்காரா என்னை இறக்கி விட்டுருன்னு சொல்றேன். உலக சொல்லுவாங்க இப்ப நம்ம ஆண்டவருடைய வாசஸ்தலம், மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது, அப்ப நாம வாசஸ்தலமா இருந்தா நம்ம கிட்ட வர்றவங்க என்ன செய்வாங்க, சுகமாகி சந்தோஷமா என்ன செய்வாங்க போவாங்கல்ல, மனசு சத்தியத்தை கேட்டு ஒரு சந்தோஷமா, இந்த சத்தியத்தை கேட்டேன் மனசு நான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, இனிமேல் என் மனசு ஒரு 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 அமைதியை கண்டிருக்கு, என் ஆத்மா பிழைக்கிறதுக்கான வழி கிடைச்சிருக்கு, என் ஆத்தும தாகத்துக்கு சரியான சாப்பாடு கிடைச்சு வரும்ல, வந்த மனுஷனுக்கு ஆத்மாவுக்கு சாப்பாடு போடுறான்னா மாம்சத்துக்கு சாப்பாடு போட்டுக்கிறான். சரி இப்ப விபச்சாரனே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு உரமான பகை என்று அறியீர்களா, ஏப்பா அப்படி எழுதியிருக்கு, பேசு கிறிஸ்து கொள்ளாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள், எல்லாம் சபைக்கு வந்து என்ன செய்யறான் அடையாளம் தேடித்தான வருகிறான். இது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் என்ன செய்யணும், போட்டுட்டே ஆகணும், முடியாது நம்மளால முடிக்க முடியாது. அதனால அன்பான யூடியூப் நேயர்களே, கிறிஸ்துவ மக்களே, எல்லா மக்களே, இந்த சத்தியத்தை கேட்குற சகல ஜனங்களே, இதனுடைய அடுத்த பார்ட்டு போனேன் ஏன்னா பேசி முடிக்க முடியாது, ஏன்னா நிறைய பேருக்கு நான் இவர் ஏன் இப்படி வைகிறாரு எப்படி இப்படி வைகிறாருன்னா நான் ஒரு வரியில் விட கொடுக்க விரும்பலை, அதனால இது ரெண்டு மூணு பார்ட்டு ஓட பார்த்துக்கங்க, அடுத்த பாட்டு நீ தொடர்ச்சியாக வரும். இன்னைக்கு எப்படி பார்த்துருக்காங்க, இப்போ உலக சிநேகத்தை பார்த்தோம், என்னப்பா என்ன விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா, ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்பினால் அவன் தேவனுக்கு பகையாளி, அப்போ நீ கிறிஸ்துவ சமுதாயமே தேவனுக்கு பகையாளியாத்தியா இருக்கு, அப்போ சிலுவையில் அடிக்கிறவனாத்தியா இருக்கான், தன்னைத்தான் வெறுத்து தனக்கு உண்டானதெல்லாம் வெறுத்து பிறர் பானசம் வந்து பிறர் கண்ணீரை துடைத்து பிறர் பசியை போக்கி வாழ்பவனே சிலுவையை சுமப்போம். சிலுவைனா என்ன, திக்கற்ற பிள்ளை விதவை பரதேசி ஊழல் சப்பானி குருடர் இந்த மாற்றுத்தினாலையெல்லாம் தூக்கி சுமக்கிறது அது என்னது, கிறிஸ்துவின் சிலுவை, உன் பொண்டாட்டி வழி நீ சுமத்துக்கிறது அது ஓன் சிலுவை, அது சுயநல சிலுவை, ஏன் நீ ஆண்டவர் வரமில்லைன்னா கிறிஸ்துன்ற கிறிஸ்து ஏன் வரலன்னா சிலுவை அடையாளம் என்ன இல்லை கிறிஸ்துவனுக்குள்ள இல்லை, பிறர்னால சிலுவை இல்லை, என்னப்பா இந்த மக்கள் திக்கற்ற பிள்ளை விதவை பரதேசி
மாற்றுத்திறனாளிகள் இவங்க தான் அந்த சிலுவை. அந்த சிலுவையை சுமக்கிற கிறிஸ்தவன் இல்லை, அதனால இயேசு கிறிஸ்தவன் என்ன செய்யல, வர முடியல. இந்த சிலுவை பிரசங்க எந்த ஊழியக்காரனும் ஒழுங்கா எடுக்கல, அதனால என்ன செய்ய முடியல, யாரும் மனம் திரும்பவும் முடியல. ஆண்டவருடைய அறுப்பு என்ன செய்யல, அறுப்பு பிரசங்க எவனு எடுக்கல. சிலுவை சுமந்து கொண்டு ஓடுவோம், சிலுவை சுமந்து கொண்டு ஓடுவோம் முடிச்சிருந்த. நீ என்ன உனக்கு ஆம்பளப்புலவருக்கும் பொம்பளப்புலவருக்கும் நீ வீடு கட்டுவ, நீ நல்லா இருப்ப, புது வருட ஆராதனையில் ஆசீர்வாதம், நீ போன வருஷம் எப்படி இருந்த, இந்த வருஷம் எப்படி இருக்க, இந்த வருஷம் உன்னைய ஆண்டவர் பூமியில் எப்படி, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் உலக சிநேகம். அப்போ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயமே விபச்சாரிகளே விபச்சாரரே, ஊழியக்காரன் இருந்து விசுவாசி வரைக்கும் என்னப்பா நாள் பார்க்கிறவனின் பிள்ளைகளே, விபச்சாரனுக்கும் தேசிக்கும் பிறந்த கள்ளச்சந்தரியாரே. அப்போ அந்த உலகத்தை நேசிக்கிற வேலையத்தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப கிறிஸ்துவனுடைய பகையாளி தான் என்ன செய்யற சபையில உட்காந்துருக்கான், கிறிஸ்துவுக்கு பகையாளி. அப்ப சபைகள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு பகையாளி. அப்ப உலக சிநேகத்தை போதிக்கிற சபைகளுக்கும் போதகர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஐயோ.